வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவி நூற்றி பதினாலு ஓய்வு நாட்கள் ஓய்வு நாட்கள் மாதம் இரண்டேயாகும் ஒன்று சந்திரன் முழுதும் வீசும் நாள் தேய்ந்து ஒளியற்றிருக்கும் நாள் மற்றாம் அத்தினங்களில் ஓர்வேளை ஊன் தியானம் கொள்வார் பேய்கள் அந்த காலத்தில் இருந்திடாது பிறந்த இடத்தே ஒடுங்கி பெயரற்றே போம் நாய்களோ மனிதருடன் வாழ்ந்திடாது நஷ்டம் லாபம் என்று எவரும் சொல்லார் விளக்கம் ஓய்வு நாட்களாக அமாவாசை பௌர்ணமி என்ற இரண்டு நாட்களையும் எடுத்துக்கொண்டு அந்நாட்களில் வயது வந்தோர் யாவரும் ஒருவேளை மட்டும் உணவு கொண்டு தியானம் அல்லது அகநோக்கு சாதனையில் அதிகமான நேரத்தை செலவிட வேண்டும் பேய்கள் என்ற கற்பனை இருந்திடாது அவைகளின் பிறப்பிடமான ஞாபகத்திலேயே ஆராய்ச்சி என்னும் இடத்தில் அவைகள் ஒடுங்கி அழிந்துவிடும் மனிதர்கள் மத்தியில் மனிதருக்கு தொந்தரவு அளித்து கொண்டு நாய்கள் அக்காலத்தில் வாழாது வாழ தேவையிராது வியாபாரமே இருக்காது ஆகையால் லாபம் என்று மகிழ்ச்சி அடைவதோ இழப்பு என்று துன்பப்படுவதோ இருக்காது பூமிக்கும் பூமியிலுள்ள ஜீவராசிகளுக்கும் சூரியனிடமிருந்து கிடைத்து கொண்டிருக்கும் ஒளி கிரணங்களுடன் அமாவாசையிலிருந்து படிப்படியாய் உயர்ந்தும் பௌர்ணமியிலிருந்து படிப்படியாய் குறைந்தும் கிடைத்து கொண்டிருக்கும் சந்திரனின் பிரதிபலிப்பு ஒளியின் தன்மையானது அமாவாசை பௌர்ணமி என்ற தினங்களில் ஏற்ற தாழ்வின் உச்ச நிலை அடைவதால் அவற்றால் மனிதருக்கு இரத்த ஓட்டத்திலும் ரசாயன மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அம்மாற்றங்களால் உடல்நலக் குறைவு ஏற்படாமல் இருக்க அக்காலங்களில் குறைந்த உணவு எடுத்துக்கொள்வதும் ஆண் பெண் உடல் இணைப்பினால் உடல் சக்தி செலவாகாது பாதுகாக்க ஆண் பெண் உடல் இணைப்பை கொள்ளாது தவிர்ப்பதும் புலனுணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அறிவை நல்லனவற்றில் திருப்ப தியானம் என்னும் ஆன்மீக பயிற்சி கொள்வதும் அவசியமாகும் வாழ்க வளமுடன்